வாரிசு போன ஆக்ட்ரஸ்க்கு மூணாவது கல்யாணமா? அட யாருங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அது வேற யாரும் இல்ல, அந்த படத்துல நம்ம தளபதி விஜய்க்கு அம்மாவா நடிச்சிருந்த ஜெயசுதாக்கு தான் மூணாவது கல்யாணம் அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. சோ அதுக்கு அவங்களே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஜெயசுதா தன்னோட 12வது வயசுல தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களோட அரங்கேற்றம் படம் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க. இப்படி தமிழ் அண்ட் தெலுங்குல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருந்தவங்க 1985ல வடி ரமேஷ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரு கூட கொஞ்சம் வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா 1985ல இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணமும் 2017 அப்ப அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க தன்னோட ரெண்டு பசங்களோட 2019ல ஹைதராபாத்ல செட்டில் ஆயிட்டாங்க. நடிப்புல மட்டும் இல்லாம அரசியல்லையும் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து அதுக்கப்புறமா ஒய்எஸ்ஆர் கட்சியில இருந்தாங்க. கடைசியா அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அம்மா அண்ட் அக்கா கேரக்டர்ஸ்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட நம்ம தளபதி விஜயோட வாரிசு படத்துல அம்மா கேரக்டர் தான் நடிச்சிருந்தேன். சோ அவங்க ஒரு அமெரிக்க தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்க போறதா ஒரு டாக் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது மூணாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கான கிளாரிபிகேஷன் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பர்சன் ஒரு பயோபிக் எடுக்கிறதாவும் அதுக்காக மட்டும்தான் பழகிறதாவும் அவங்களுக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்றதா அவங்க சொல்லியிருக்காங்க.